ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கீர்த்தி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா C++ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக நம்ம வந்து பங்க்சுவேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பங்க்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் கேரக்டர்ஸ். ஓகே, நம்ம ப்ரோக்ராமில் என்ன டைப் பண்ணுறோம், ஸோ அந்த கேரக்டர்ஸ், சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சம் செமிகோலன் கொடுத்தா அது வந்து ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சில கேரக்டர்ஸை வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் கேரக்டர்ஸ் ஆர் கால்ட் அஸ் பங்க்சுவேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன பங்க்சுவேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செமிகோலன் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர். C++ல ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். ஸோ விச் இஸ் த ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் அப்படின்னு கேட்டால் செமிகோலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டபுள் ஸ்லாஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கமெண்ட் நம்ம கொடுப்போம். ஓகே, சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்து கொடுப்போம். ஓகே, அதே வந்து மல்டிபிள் லைன்ஸ் வந்து கமெண்ட்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக், அதுக்குள்ளார கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அது வந்து மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, இதுலேயே வந்து சிங்கிளாக கொடுக்கலாம் நம்ம மல்டிபிள்லையும். இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு கேட்டாங்கனாக்கா ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா சிங்கிள் லைன் கமெண்ட் மட்டும் தான் யூஸ் ஆகும். அதே நீங்கள் வந்து மல்டிபிள் லைன்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்லாஷ் ஆஸ்டிக் ஸ்லாஷ் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரே லைனாகவும் கொடுக்கலாம். ஒரு லைனுக்கு மட்டும் கூட நீங்கள் வந்து இந்த மல்டிபிள் லைன் பங்க்சுவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மோர் தென் ஒன் லைனுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் ஸ்லாஷ் ஆஸ்டிக் ஆஸ்டிக் ஸ்லாஷ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கர்லி பிரேசஸ், கர்லி ப்ராக்கெட்ஸ், ஃப்ளார் ப்ராக்கெட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னு பார்த்தோன்னா, விச் ஆர் யூஸ்டு டு குரூப் செட் ஆஃப் C++ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸோ கிளாஸஸோ, ஸோ சம் செட் ஆஃப் லூப்பு அந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை என்ன பண்ணுவோம், ஒரு குரூப் குள்ளார கொடுப்போம். ஓகே, அந்த குரூப்பை வந்து அந்த பிளாக் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராக்கெட்ஸ் தான் வந்து இந்த ஃப்ளார் ப்ராக்கெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அரேஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அரேஸில் வந்து அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த இண்டெக்ஸ் வேல்யூ ஃபார் அன் எலமெண்ட் இன் அன் அரே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு. ஸோ சிங்கிள் கேரக்டர், ஒரு சிங்கிள் கேரக்டரை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னா வி ஷுட் என்க்ளோஸ் வித் இன் சிங்கிள் கோட்ஸ். ஓகே, அண்ட் மோர் தென் ஒன் கேரக்டர், செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்கு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஓவர் நம்ம யூஸ் பண்ணுற பங்க்சுவேட்டர்ஸ். ஓகே, ஸோ பங்க்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒன்றும் இல்லை, அட் இஸ் அ சிம்பிள் கேரக்டர் அண்ட் விச் ஆர் யூஸ்டு வித் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதில் இந்த மோஸ்ட் ஆஃப் த பங்க்சுவேட்டர்ஸ் என்னென்ன, ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர், அப்புறம் வந்து கமான்னு இருக்குது. கமா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கமா அப்படிங்கிறது வந்து செப்பரேட்டர். ஓகே, அது வந்து ஐட்டம் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். செப்பரேட்டர் இன்ட் ஏ கமா பி கமா அப்படின்னு கொடுப்போம். ஸோ வந்து டேட்டாவை வந்து செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக செப்பரேட்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா கமா அப்படிங்கிறது, ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் செமிகோலன். அடுத்து வந்து சிங்கிள் கமெண்ட்டுக்கு டபுள் ஸ்லாஷ் கொடுப்போம். ஸ்லாஷ் ஆஸ்டிக் ஆஸ்டிக் ஸ்லாஷ் கொடுக்கறது வந்து மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ்க்கு. அண்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை பிளாக்காக நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளார் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அரேஸில் இண்டெக்ஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், சிங்கிள் கேரக்டருக்கு சிங்கிள் கோட்ஸ், டபுள் கேரக்டர் அதாவது செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த பங்க்சுவேட்டர்ஸ் இன் C++. மோர் ஓவர் சி லாங்குவேஜ்லும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.